மக்களே, வெல்கம் டு லிசனா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நீங்க ஆப்வியஸ்லி டைட்டில் பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்றேன். பிகினர்ஸ்க்கு இப்பதான் தொடங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சிருக்கேன், என்ன கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இது எல்லாமே நீங்க வாங்கணும்னு இல்ல, நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன், இது இல்லனா இது, இது இல்லனா இது அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதையும் தாண்டி ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த வீடியோல வந்து நான் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக சொல்ல போறேன், ஓகேவா? அஃபோர்டபுளான டஸ்கி ஸ்கின்னுக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பட் அந்த வீடியோல நான் ரொம்ப கம்மியா காமிச்சிருப்பேனா இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். இந்த வீடியோல கொஞ்சம் நிறைய இருக்கும், ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. எல்லாமே சொன்ன மாதிரி அஃபோர்டபுள் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பண்ணி பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, புதா போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். சொல்லிக்கிறேன்னா எல்லாமே எல்லாருமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டா போதும். ஸோ அந்த வகையில நான் இப்போ ஃபர்ஸ்ட் காமிக்க போற ப்ராடக்ட் வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு ப்ராடக்ட் தான், ஓகேவா? இது வந்து ப்ரைமர். ப்ரைமர்னு வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே சிலிகான் ப்ரைமர் தேவையில்லை, எல்லாருக்குமே டூயி ப்ரைமர் தேவையில்லை. மெயினா ப்ரைமரோட வேலை என்னன்னா உங்களுக்கு உங்க ஸ்கின்னை வந்து அந்த போர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல மாதிரி மினிமைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். மற்றபடி நீங்க வந்து டூவி ப்ரைமர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டாலே போதும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான். ஸோ ஜெனரிக்கான ஒரு ப்ரைமர் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தரப்போறேன். இது வந்து நைக்கால இருந்து வர பிரக்மிய ஃபேஸ் ப்ரைமர். இது வந்து சின்ன டியூப் தான் நான் வச்சிருக்கிறேன், நிஜமாவே நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் கூட 120 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். அண்ட் என்ஒய்பிலையும் இது மாதிரி ஒரு நல்ல ப்ரைமர் இருக்குது, பட் அது உங்களுக்கு பர்பிள்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கணுங்கிற காரணத்துல நான் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் தரேன், ஓகேவா? அண்ட் இன்னொன்று இருக்குது, இன்சைட்ல ஒரு ப்ரைமர் இருக்குது, அந்த ப்ரைமர் காண்டில் தேடினேன். அந்த ப்ரைமர் வந்து எப்படின்னா ரெண்டு வகையான ப்ரைமர் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து மேட்டிஃபைங் ப்ரைமர் வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து டூயி ப்ரைமர் வச்சிருக்காங்க. நான் அந்த ப்ரைமரை விட இந்த ப்ரைமர் நான் உங்களுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது அந்த அளவு மேட்டிஃபை பண்ணாது உங்க ஃபேஸ், ஓகேவா? பட் இது அப்படி இல்லை, உங்க ஷைன் அப்படி கம்ப்ளீட்டா வந்து போக்கிடும். அண்ட் உங்க ஆயில் ப்ரொடக்ஷனையும் வந்து 100% போக்காட்டாலும் ஒரு 70% வந்து இது வந்து கொஞ்சம் டிலே பண்ணும், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது ஆப்ஷனல்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் நீங்க வந்து மேக்கப் வந்து 2-3 ஹவர்ஸ்க்கு மேல போட மாட்டேன், சும்மா பக்கத்துல அங்கங்க போயிட்டு வரதுக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைமர் தேவையில்லை. மற்றபடி நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸோட பேஸ்க்கு வந்துட்டோம், ஓகேவா? பேஸ்ன்னு வரும்போது நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் டைப்புக்கு இது, இந்த ஸ்கின் டைப்புக்கு அது நான் வந்து சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு மார்க்கெட்ல அஃபோர்டபுளா இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரப்போறேன். ஒன்று வந்து ஸ்கின் டின்ட்ஸ், இன்னொன்று ஃபவுண்டேஷன், ஓகேவா? ஸ்கின் டின்ட்னு வந்துட்டுனா உங்களுக்கு வந்து இப்போ உங்க ஸ்கின் வந்து நார்மலாவே ஈவன் டோனாவே இருக்குது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அதுக்கு போய்க்கலாம், ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சுத்தமா அது கவரேஜே கொடுக்காது. இப்ப நான் எல்லாம் ஸ்கின் டென்ட் யூஸ் பண்ணேன், பிபி கிரீம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பத்தாது ஆப்வியஸ்லி, ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அப்படித்தானே. பட் அப்படி இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லா கவரேஜ் எல்லாம் வேணாம், எனக்கு அங்கங்க எனக்குமே அங்கங்க ரெட்னஸ் இருக்கும். நான் ஸ்கின் டென்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெட்னஸ் எல்லாம் அழகழகா போக்கிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி அந்த டிஸ்கலரேஷனை ஓரளவு கம்மி பண்ணா போதும், எனக்கு வந்து ஃபுல்லாலாம் என்ன ஆஷியா காட்டாம இருந்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கின் டென்ஸோ பிபி கிரீமோ கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன்ல இருந்து வர அந்த டின்டட் மாய்ஸ்சரைசர் ஒன்று காமிக்கிறேன். நிஜமாவே ரொம்ப லைட் வெயிட், சின்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு, அண்ட் இதுல SPF 30 இருக்குங்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்க மார்னிங்ல போடுறீங்க, காலேஜ் போறீங்க, இல்ல ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இது. அதுவும் இல்லாம நான் இதை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் காமிக்கிற பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டஸ்கி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, புரியுதா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. அதே மாதிரிதான் இதுவும் இந்த ப்ரௌன் டின்டட் மாய்ஸ்சரைசர் வந்து டஸ்கி ஸ்கினுக்கு நிறையவே இருக்குது. நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து கேரமல். எல்லாத்தோட லிங்கியுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வந்து கையை வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஈவன் பினிஷ் கொடுத்த மாதிரி இருக்குமே தவிர என்ன வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணவே செய்யாது. ஏன்னா இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர்ல ஒரு டின்ட் இருக்கிறது, பிபி கிரீமுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் நான் காமிக்க போறது இந்த மார்ஸோட பிபி கிரீம், ஓகேவா? நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து 04 tan. இது நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் அந்த ப்ரௌனோடது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் கவரேஜா இருக்குது, எனக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான கவரேஜா வேணும், பட் எனக்கு ஹெவியா ஃபீல் ஆக கூடாது, எனக்கு ஃபவுண்டேஷன் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த மார்ஸோட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து ஷேட்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ரொம்ப உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்சா இல்லைனா கூட இது பிபி கிரீம்னால ஓரளவு நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது 04, இதுக்கப்புறம் 06 ஒரு ஷேடும் இருக்குது, அது வந்து டார்க் ஷேடா தான் இருக்கும். இதை விட மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அண்டர் டோன்லாம் கிடைக்காது இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல, ஓகேவா? இந்த ப்ரௌன்லையும் சரி இந்த மார்ஸ்லையும் சரி உங்களுக்கு வந்து அண்டர் டோன்ஸ் கிடைக்காது, பட் அது பெருசா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அது ஸ்கின் டின்ட் மாதிரி இருக்குங்கிறதுனால.
ஸோ அகெயின் சொன்ன மாதிரி இந்த ப்ரௌனை விடைக்கும் இந்த மார்ஸ் பிபி கிரீம் வந்து இன்னும் கொஞ்சம் மீடியம் கவரேஜ் கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். பட் இதுல பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின் வந்து ஹெவியா ஃபீல் ஆகவே செய்யாது, அண்ட் ஈஸியா நீங்க வந்து உங்க ஸ்பஞ்ச வச்சு நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், உங்க கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு நீங்க ஸ்பெஷலா எந்த டூல்ஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த மாதிரி டின்ஸ்ன்னு வரும்போது. ஸோ இந்த ரெண்டும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுல இந்த ரெண்டும் நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி ரிம்மல்ல ஒன்று இருக்குது, வேற என்ன அந்த ரெவல்யூஷன்ல மேக்கப் ரெவல்யூஷன்ல ஒன்று இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்ங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கின் டென் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது அப்படித்தானே. ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பிடிக்கும்னு இருக்கிற ஆட்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்களே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போகிறது வந்து லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் பிளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து N360 நியூட்ரல் செஸ்னட். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கும், மீடியம் டு ஹை கவரேஜ் இது ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஒரு மேட் ஃபவுண்டேஷன், பட் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதுக்கு கீழே நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே நீங்கள் எதாவது செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாக்ட் ஸ்கின் டோனும் கிடைக்கும், உங்கள் அண்டர் டோனும் கிடைக்கும். அதனால தான் இது சொல்றேன். அதுவும் இல்லாம இது கண்டிப்பா வந்து 500 கீழே தான் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே ஆஃபர்ல இருக்கும்போது ஓகேவா. அகைன் நீங்க இதை வந்து ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும், நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கும். எனக்கு இதுல பிடிக்காத ஒரே விஷயம் அந்த ஆப்ளிகேட்டர் தான், அந்த ஒரு மாதிரி மடிங்கி டிங்கிங்னு ஆடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி இந்த நல்ல ஃபவுண்டேஷன் நல்ல ரேஞ்சஸ் உங்களுக்கு வருது அந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல. நெக்ஸ்ட் நான் காமிக்க போறது ஆப்வியஸ்லி மேபிலினோடது. இது மேபிலினோட ஃபிட் மீ மேட் பிளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். நான் எல்லாம் மேட் ஃபவுண்டேஷனே காமிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் மேட் கிடையாது, புரியுதா? நீங்கள் எந்த ஸ்கின்னாக இருந்தனாலும் இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் அந்த உங்கள் பேஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓகேவாக தான் இருக்கும். நான் வச்சிருக்கிற ஷேட் என்னன்னா 330 டாஃபி. இது வந்து ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பிகினராக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் தப்பாக போகவே முடியாது. ஏன்னா இது வந்து அப்படி ஒரு ஒரு மீடியம் கவரேஜ் ப்ளஸ் அழகாக பிளெண்ட் ஆகும் உங்கள் ஸ்கின்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் இதில். அண்ட் இது வந்து ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் இருக்கிறதுனால என் ஸ்கின்னுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸாக்ட் மேட்சா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டுத்துல எது ஹையா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு இந்த லாக்மே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெட் டிண்ட் இருக்கு இதுல, பிளஸ் எனக்கு இது வந்து ஹை கவரேஜ்ங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் ஈஸியா மறைஞ்ச மாதிரி இருக்கும். மற்றபடி நான் வந்து லைட் வெயிட்டா போறேன், எனக்கு வந்து ரொம்ப நேரம் என் ஸ்கின்ல இருக்கணும், எனக்கு ஹெவியா ஃபீல் ஆக கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த மேபிலின் தான் போட்டுப்பேன். ஸோ இட் ஆல் கம்ஸ் டவுன் டு த ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பவுடர். ஃபேஸை நம்ம செட் பண்ணுறதுக்கு பவுடர், நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பவுடர் போடாமல் கூட போய்க்கலாம், பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறோம்னா அப்படி கிடையாது, கதையே வேறு. அதுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சும்மா எதையாக ஒன்றும் காமிக்காமல் உங்களால் மல்டி யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு பவுடர் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகேவா. இது வந்து மார்ஸ்லேருந்து வர ஒண்டர் காம்பேக்ட், இதோட ஷேடு வந்து 4. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது ஓகேவா. ஒன்று வந்து லைட் ஷேட் இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷேடு வந்து கொஞ்சம் லைட்டான ஷேடு, கீழே இருக்கிற ஷேடு வந்து கொஞ்சம் டார்க்கான ஷேடு ஓகேவா. நான் வந்து என்ன பண்ணிப்பேனா இந்த டார்க்கான ஷேடை வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இந்த லைட்டான ஷேடை வச்சு அண்டர் ஐயை நான் வந்து பிரைட்டன் பண்ணிப்பேன். உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மி, ரெண்டு ப்ராடக்ட் ஒரே இதில் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி காம்பேக்ட் பவுடர் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட்ஸில் நல்ல நிறைய காம்பேக்ட்ஸ் இருக்குது. மேபிலின்ல பார்த்தீங்க அப்படின்னா மேபிலின் நல்லா இருக்குது, கேபே கட்சி நல்லா இருக்குது, பட் அதெல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தி. ஸோ அதனால நான் உங்களுக்கு இதை மார்ஸோட சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது வந்து உங்களுக்கு லூஸ் பவுடர் ஓகேவா. இது வந்து லூஸ் பவுடரும் நிறைய பிராண்ட்ஸில் நிறைய அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு பிங்க் டின்ட் இருக்கும், பட் உங்கள் ஃபேஸில் வந்து ஹெவியாக ஃபீல் ஆகவே செய்யாது. இது இதோட அஃபோர்டபிலிட்டியை நீங்கள் பார்க்கும்போது ஓகேவா. இதோட ப்ரைஸ் வந்து 125 தான். இது பான்ஸோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் ஓகேவா. பெரிய ஒரு டின்ல உங்களுக்கு வருது. இது வந்து பிங்க் பவுடர், இதே இதுல உங்களுக்கு எல்லோ பவுடரும் இருக்கும். வந்து ரொம்ப பிங்க் பிங்காவும் இருக்காது, உங்களை டல் ஆக்குற அளவுக்கு ரொம்ப பிங்காவும் இருக்காது, அண்டர் ஐய பிரைட்டன் பண்ற அளவுக்கு ஒரு டின்ட் இருக்கும் ஓகேவா. அதுவும் இல்லாம இது வந்து ரொம்ப சாக்கி சாக்கியா இருக்காது, நிறைய பவுடர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி லாக்மேல ஒரு பவுடர் வரும், அது அப்படித்தான் ரொம்ப சாக்கியா இருக்கும், பட் இது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஃபைன்லி மெல்டட். இதை நான் வந்து எனக்கு வந்து என் அண்டர் ஐ வந்து ரொம்ப நேரம் அப்படி பிரைட்டாவே இருக்கும்னு நினைச்சா நான் அது இது போட்டுப்பேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ அதனால கண்டிப்பாக இது ஒரு வாட்டியாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இல்லைனா அதெல்லாம் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து கான்டோர், பிளஷ், ஹைலைட்டர் அதெல்லாம் ஓகேவா. நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு சீக்கபூ ஃபேஸ் பேலட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 தான் ஓகேவா. உங்களுக்கு மூணு ப்ராடக்ட்ஸ் வருது, அதுவும் இல்லாமல் இந்த கான்டோர் ஷேடு வந்து இந்த ஷேடு வந்து 03 ஓகேவா. இந்த கான்டோர் ஷேடு வந்து அப்படி ஒரு அழகான ஒரு கூல் டவுன் ப்ரௌன் உள்ள கான்டோர் ஷேடு ஓகேவா. ஸோ பழகிறதுக்கு ஒரு நல்ல பேலட் இது. அதுவும் இல்லாமல் இந்த பிளஷுமே வந்து ரொம்ப நல்லா பிக்மெண்டட்,
பட் இந்த ஹைலைட்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கிளிட்டரியா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்மியா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பேலட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறமும் ஒரு ஷேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கு நல்ல பிக்மெண்டடான கரெக்டான பிக்மெண்ட் இருக்கிற ஒரு ஷேடு இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால இதை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. வந்து நான் வந்து ஐப்ரோ பென்சில் சொல்ல போறேன். ஐப்ரோ பென்சில் வந்து இதை நான் எல்லா வீடியோஸ்லயுமே இதான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட ஃபேவரட். இது மிஸ்க்ளர்ல இருந்து வர ஒரு ஐப்ரோ பென்சில். இதோட ஷேட் என்னன்னா 02 டார்க் ப்ரௌன். ஓகேவா, இதுல வந்து உங்களுக்கு ஒன் சைடு உங்களுக்கு வந்து பென்சில் வருது, இன்னொரு சைடு உங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் வருது. ஓகேவா, அதுவும் இல்லாம இந்த ஷேடு வந்து அப்படி ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஆடான ப்ரௌனாவும் இல்லாம ரொம்ப லைட் ப்ரௌனும் இல்லாம கரெக்டான ஒரு ப்ரௌன். உங்களுக்கு வந்து பிகினரா இருக்கிறீங்க, நீங்க நிறைய போட்டீங்கன்னா கூட நீங்க நிறைய போட்டிருக்க மாதிரி தெரியாது. நீங்க உங்க காஜல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஐப்ரோக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இது 100 or 110 ருபீஸ் என்னவோ தான் வரும். ஸோ நீங்க வந்து பிகினரா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒன்று வாங்கி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க ஐப்ரோஸ் நீங்க லைட்டா ஃபில் பண்ணாலே அப்படி உங்க ஃபேஸையும் அது வந்து மாத்திடும். ஸோ அதனால இதை நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து காஜல். காஜல் அகைன் வந்து ப்ரிஃபரன்ஸை பொறுத்து, எனக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், ஸ்மச் ப்ரூஃபா இருக்கணும், எனக்கு அதை பத்தி எனக்கு சொல்லலை, எனக்கு வந்து என் கண் அது வந்து எரிய வைக்காம இருக்கணும், அதுக்கு நான் வந்து இந்த ஃபேஸஸ் கனடாவோட கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அழிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து வடிஞ்சு வராது. சில காஜல் என்ன ஆகும் அப்படின்னா அழிய அழிய கீழே இப்படி வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. பட் இது அந்த மாதிரி ஆக்காது. அப்படி எப்படி அழிஞ்சு போகுதுன்னு தெரியல, மேபி கண்ணுக்குள்ள போகுதோ என்னவோ, பட் அது அப்படி போற சுவடு தெரியாம அப்படி வந்து மறைஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற காஜல் போட்டீங்க அப்படின்னா உங்க அண்டரைய வந்து இரிட்டேட் பண்ணி ரொம்ப ட்ரை ஆகும், அது ஒரு மாதிரி ஃபிளேக்கி ஃபிளேக்கியா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அது பிடிக்காது. அதுவும் இல்லாம இது ரொம்ப அஃபோர்டபுள், 150 சம்திங். நான் அன்னைக்கு தான் அமேசான்ல ரேட்டு பார்த்தேன், 150 சம்திங் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் உழைக்கும், ரொம்ப க்ரீமி, ஈஸியாக கிளைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அம்மே இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனர்ல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பென் லைனர்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, பென் லைனர் தான் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். பட் நான் அப்படி சொல்லவே மாட்டேன், லிக்யூடு ஐலைனர்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு இந்த லாக்மேயோட இன்ஸ்டா லைனரை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து என்ன, நல்ல ஒரு ஜெட் பிளாக்கான வாட்டர் ப்ரூஃப் லைனர். ஓகேவா, ஸ்மச் ப்ரூஃப். நீங்க அழிச்சிங்கன்னா மேபி போகலாம், ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா, பட் மழையில் நனைஞ்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து போகாது. ஸோ அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல பென் லைனர் வேணும் அப்படின்னா இன்சைட்ல ஒரு பென் லைனர் இருக்குது, அஃபோர்டபுள் தான், 150 சம்திங் தான், அதுவும் நல்லா இருக்குது. பட் அது ஜெட் பிளாக் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் ஷைன் அடிக்கும் அதுல. நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர். லிப் லைனருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் என் கையில இப்போதைக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர் தான் இருக்குது. இது வந்து அவங்களோட போல்டு மேட் லிப் லைனர். நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து 12 டார்க் சாக்லேட். ஓகேவா, இது வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா என்னோட எல்லா லிப்ஸ்டிக்குமே இது வந்து அழகாக்கிடும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வார்ம் டோன் இருக்கிற ப்ரௌன் இது. ஓகேவா, ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வேற மார்ஸ்ல ஒரு லிப் லைனர் இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும். அண்ட் மிஸ்க்ளேர்லயும் ஒரு லிப் லைனர் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். ஓகேவா, பட் நீங்க டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு லிப் லைனர் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். டார்க் ப்ரௌன் லிப் லைனர் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பாக்குற லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கையில வரது ஒரு மாதிரி இருக்கும். டிசப்பாயிண்ட் ஆகி சும்மா அதுல மூலையில உட்காந்து இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு லிப் லைனரும் கூட சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படி டிசப்பாயிண்ட் ஆகாம அழகா போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு லிப்ஸ்டிக் நான் இந்த வீடியோல சொல்ல போறது இல்ல, நான் ஆல்ரெடி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் வந்து வீடியோ வீடியோவா போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் எதுவும் சொல்லல. செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அவசியம் இல்லை என்ன கேட்டா, சரியா? டிஸ்க்ளைமர் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன வந்து நான் பிகினரா இருந்தா என்னெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன்னா, ஒரு ஸ்கின் டிண்ட், ஒரு ஐப்ரோ பென்சில், காஜல், ஐலைனர், ஒரு நல்ல பவுடர், ஒரு லிப்ஸ்டிக், இவ்வளவுதான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சரியா, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னு உங்களுக்கு பிடிச்சத மட்டும், இல்ல எனக்கு இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க அதை வாங்கிக்கோங்க. ஓகேவா, சோ உங்களுக்கு கம்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது லிங்க் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.